இந்த ரேட்டு யாராலும் தர முடியாது. ஒரு 2,45,000 வரும். மகேந்திரா சுப்ரா 2017 மாடல், சீட்டு கவர் கூட பிச்சில, 9,400 கிலோமீட்டர் வண்டி ஓடிக்குது. 2023 மாடல், 2022 மாடல், வெறும் 8,500 கிலோமீட்டர் வண்டி ஓடிக்குது. சீட்டு கூண்டு இன்டீரியல் எல்லாமே நல்லா இருக்கும். ஒரு 2,50,000 கொடுத்துலாம். டிடிஎன் தரவானா பணம் செட்டில்மெண்ட் பண்ணவேனா, நீங்கள் 100 கிலோமீட்டர் ஓட்டீங்க, அந்த 100 கிலோமீட்டர் எந்த பிரச்சனை வந்தாலும் பண்ணித்தரேன். ஒரு 4,90,000 கொடுத்துலாம். வண்டி 5,550 லோனே கொடுப்பாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் நல்லா வரும். 23 மாடலு வண்டி, சோலும் கண்டிஷன் 18 மேலே தெரியல வண்டி. 23,490 சொல்கிறோம். வண்டி வந்து வாங்கக்கூடாது, செக் பண்ணணும். வண்ணமணி எனக்கு வணக்கம். சவனாகாசில் சவணம் பேசுகிறேன். இது சவனாகாஸ் எங்கன்னா சென்னை ரெட்டேரி கோலத்தூர் கோயம்பேடு. கோயம்பேட்டிலேருந்து 7 கிலோமீட்டர் தொலைவு வடங்கி இருக்கு. நாங்கள் ஓரளவுக்கு லோன் எல்லா வண்டியும் ஃபுல்லாக பண்ணி தருவோம். மொத்தம் நம்மகிட்ட 70-75 வண்டி இருக்குது. என்கிட்டயோ இல்லை மற்ற டீலரோ சேர்ந்து மொத்தமாக ஒரு கேட்லாக் அமைச்சு நான் உங்களுக்கு போட்டிருக்கோம். அதே மாதிரி நிறைய பேர் கால் பண்ணுறீங்க, வண்டி நான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் சார், மெக்கானிக் வச்சு செக் பண்ணி எடுத்துங்க, நல்லா இருந்தால் எடுத்துங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நான் சொல்கிற வார்த்தை அதுதான். திமுன வார்த்தை தப்பாக நினச்சிக்காதீங்க. மெக்கானிக் கூட்டுறேன், நல்லா இருக்கான்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, வண்டி ஓட்டுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ நம்ம ஒரு டாடா ஏசி கமர்ஷியல்னால் நல்லா ஒரு 2 டன்னு 2.5 டன்னு எடுத்து மேடு மேலே ஏறினா தான் தெரியுமே இது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. மீடியா தான் தெரியும், நம்மளும் வச்சு பார்க்க முடியாது, நீங்களும் வச்சு பார்க்க முடியாது. மெக்கானிக் வந்தால் மட்டும்தான் தெரியும் சார், இது இன்ஜின் ஆஸ் பவர் இருக்குது, இது நல்லா இருக்குது நல்லா இல்லை. அதுதான் வார்த்தைக்கு வார்த்தை மெக்கானிக் சொல்கிற காரணம் நீங்கள் நல்லா இருக்கணும். ஒரு காரணம் தான் மெக்கானிக் கூட்டுவாங்க, செக் பண்ணுங்கள், நல்லா இருந்தால் எடுத்துங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சரி மெக்கானிக் கூட்டணும், நீங்கள் மெக்கானிக் தப்பாக செக் பண்ணிட்டாரு, நல்லா இல்லாத வேண்டி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு, அப்படின்னா கூட நீங்கள் டிடி வந்தவுடனே என்கிட்ட டிடி தர வேணாம், செட்டில்மெண்ட் பண்ண வேணாம், என்கிட்டயே ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டி பாருங்கள். டிடி வந்த உடனே இங்கேருந்து தாம்பரமோ இல்லை கூடுவாஞ்சேரியோ இல்லை புதுசாக அந்த கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு அங்கேயோ ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டி பாருங்கள். அந்த 100 கிலோமீட்டரில் எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம். அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் தான் பார்த்துக்கணும். எல்லாம் என் வண்டி கிடையாது, ஒரு டீலர் இப்போ ஒரு கஸ்டமரே விட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் கஸ்டமர் வண்டி தான், இது ஒரு டீலர் வண்டி, இது ஒரு கஸ்டமர் வண்டி. இங்கே 70-80 வண்டி நிற்குதுன்னா எனக்கு பின்னாடி 20-30 பேர் வண்டி விட்டு போயிருப்பாங்க. அவங்ககிட்ட போயிட்டு சார் இந்த ரிப்பேர் சொல்கிறாங்க அந்த ரிப்பேர் சொல்கிறாங்க, நமக்கு எதுவும் சொல்லவும் முடியாது. பழைய வாகனம் பொறுத்த வரைக்கும் நம்ம செக் பண்ணி எடுத்துக்கணும். அதேமாதிரி இந்த ரேட்டு ஒருத்தான் நம்ம பார்த்துக்கணும். இப்போ இந்த வண்டி நம்ம சொல்கிறோம், 23,490 சொல்கிறோம், வண்டி வந்து வாங்கக்கூடாது, செக் பண்ணணும். வண்டியை வந்து சார் இது மாதிரி 23,490 சொல்கிறாங்க, அந்த 490 ஒருத்தா, 490 எடுத்தால் நம்ம ஜெயிக்க முடியுமா, 490 ரேட்டு ஒருத்தா, இல்லை 430 வண்டி அவன் 490 சொல்கிறாங்களா, என்ன ஏது, அதை முதல்ல விசாரிச்சுக்கணும். ரேட்டு முதல்ல விசாரிச்சுக்கணும் ஒன்று. ரெண்டாவது ஒரு வாகனம் வாங்கும்போது மெக்கானிக் வச்சு செக் பண்ணணும், சார் இது ஓடுமா ஓடாதா அதை செக் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து டிடி வந்து 100 கிலோமீட்டர் ஓட்டி பார்த்துக்கணும். அந்த 100 கிலோமீட்டர் ஓட்டும் போது ஒரு வண்டியோட கதை கண்டிப்பாக தெரிஞ்சிடும், இன்ஜினில் ஃபால்ட் இருக்கு இல்லை பம்பில் ஃபால்ட் இருக்கு இல்லை க்ரௌண்டில் ஃபால்ட் இருக்குன்னு 100 கிலோமீட்டர் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். எங்கிட்ட வண்டி எடுக்கணும் எல்லாருக்கும் சொல்கிற விஷயம் தான், சார் வாங்க மெக்கானிக் கூட்டுவாங்க, செக் பண்ணுங்கள், வண்டி நல்லா இருக்கான்னு பாருங்கள். நான் போட்ட ரேட்டும் வண்டி ரேட்டும் ஒர்த்தபிளான்னு விசாரிச்சிங்க, ரேட்டு ஒர்த்தபிளாக இருக்குது, வண்டி இருக்குது அப்படின்னா மட்டும் எங்கள் ரேட்டு பேசி அட்வான்ஸ் கொடுங்க. என்னால் விவரம் என்ன பண்ண பண்ணித்தரேன் வந்து பாருங்கள். என்கிட்ட 70-80 வண்டிங்க இருக்குது. அதே மாதிரி ஒரு 3 அடியிலருக்கிட்ட நாங்கள் வண்டி இப்போ டைப் வச்சு பண்ணுறோம். ஒரு சில பேர் வெளியூர் வந்து வரீங்க சார், நான் உங்களுக்கு எதிர்பார்த்த வண்டி இல்லைன்னா அவங்க இருக்க மாட்டாங்க. ஒரு சில டீலர் வந்து அவங்க ஏலத்துக்கு போயிருப்பாங்க இல்லை அவங்க ஏதாவது வெளில போயிருப்பாங்க, அதுமாரி சமயத்தில் அந்த வண்டி எங்களால் காட்ட முடியாது. மோஸ்ட்லி நாங்கள் இனிமேல் எங்கள் சைடு எல்லாம் தவறு நான் திருத்திக்கிறேன். எங்கிட்ட என்ன வண்டி இருக்கோ அது எல்லா வண்டியும் கேட்லாக்கிற வண்டி அனைத்து வண்டியும் எப்பயுமே இருக்கும். எப்போ வரீங்களோ ஒரு நாள் மட்டும் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கேட்லாக் அனுப்புகிறேன். கேட்லாக்கிற அனுப்ப வண்டி கண்டிப்பாக இருக்கும். மெக்கானிக் கூட்டினாங்க, செக் பண்ணுங்கள், என்னால் வர என்ன பண்ண பண்ணித்தரேன். மகேந்திரா சுப்ரோ 2017 மாடல், ஒரே ஓனரு, 8 மாதம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸுக்கு. இந்த ரேட்டு யாராலும் தர முடியாது. ஒரு 2,45,000 வரும். மகேந்திரா சுப்ரோ 2017 மாடலு 2,45,000 வந்துடும். வண்டி 4 டயர் புது டயரு, குண்டு புது குண்டு, வண்டி அருமையாக இருக்கும். மெக்கானிக் கூட்டின்னு வந்து செக் பண்ணுங்கள், என்னால் உங்களுக்கு அப்புறம் என்ன பண்ண பண்ணித்தரேன் வந்து பாருங்க வாங்க. டாடா ஏசி கோல்டு வண்டி, 5 கிர் வண்டி, டாடா ஏசி கோல்டு, சீட்டு கவர் கூட பிச்சில, 9,400 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடிக்குது. 2023 மாடல், ஷோரூம் கண்டிஷன் அப்படியே இருக்குது. ஒரு 5,25,000 கொடுத்தலாம். இந்த ரேட்டுக்கு யாராலும் தர முடியாது. புது வண்டி, புது வண்டி வேணுன்றவங்களுக்கு இந்த வண்டி ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். 2023 மாடலு, ஒரே ஓனரு, 15 மாதம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்டு. ஒரு 5,25,000 கொடுத்தலாம். மெக்கானிக் கூட்டினாங்க, செக் பண்ணுங்கள், என்னாலும் என்ன பண்ண பண்ணித்தரேன்.
வந்து பாருங்க வாங்க. மகேந்திரா மேக்சிமா ட்ராக் 2019 மாடல், 4 டயரும் புது டயரு, 15 மாதம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ், 2 ஓனரு, வெறும் 55,000 தான் வண்டியது. எடுக்கும்போது என்கிட்ட 100 கிலோமீட்டர் ஓட்டுங்க வண்டியை, சும்மா 5 கிலோமீட்டர் பார்த்துக்கோங்க, என் டிடிஎன் தரவானா, பணம் செட்டில்மெண்ட் பண்ண வேணாம், நீங்கள் 100 கிலோமீட்டர் ஓட்டுங்க, அந்த 100 கிலோமீட்டரில் எந்த பிரச்சனை வந்தாலும் பண்ணித்தரேன். வாகனால எல்லாம் நல்லா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. மெக்கானிக் கூட்டுவாங்க, செக் பண்ணுங்க, 5,90,000 வரும், 6,00,000 தமிழ் பண்ணி கொடுத்துலாம். மாருதி சூப்பர் கேரி சிஎன்ஜி வண்டி 2022 மாடல், வெறும் 8,500 கிலோமீட்டர் வண்டி ஓடிக்குது, 1 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸு, ஷோரூம் கண்டிஷன் அப்படியே இருக்கு, 4,50,000 கொடுத்துடலாம். இது சிஎன்ஜி வண்டி, சீட்டு இன்டீரியல் பாடி வண்டி ஷோரூம் கண்டிஷன் அப்படியே இருக்கு, வெறும் 8,500 வண்டி ஓடி இருக்கு. வண்டி சிஎன்ஜி வேணுன்றவங்களுக்கு இந்த வண்டி ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். மெக்கானிக் கூட்டுவாங்க, செக் பண்ணுங்க, என்ன பண்ணி தர வந்து பாருங்க. மெகா வண்டி, ஓடாத வண்டி, கூண்டு வண்டி, 2015 மாடல், 1 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ், கரண்ட்டு, சீட்டு, கூண்டு, இன்டீரியல் எல்லாமே நல்லா இருக்கும். 2,50,000 கொடுத்துடலாம். எஃப்சி பண்ணி 1 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி 2,50,000 கொடுத்துடலாம் வண்டியை. வந்து மெக்கானிக் கூட்டுவாங்க, செக் பண்ணுங்க, என்ன பண்ணி தரேன். 2,00,000 ரூபா லோன் வெளில கொடுப்பாங்க, சென்னையில் 2,50,000 கொடுப்பாங்க. டாடா ஏசி கோல்டு 2021 லாஸ்ட்டு, 22 ரீசேஷனு, வெறும் 30,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு, 4,40,000 வரும், 21 மாதம் எஃப்சி, 4 மாசம் இன்சூரன்ஸ், கரண்ட்டு, 4,40,000 கொடுத்துடலாம். மெக்கானிக் கூட்டினாங்க, செக் பண்ணுங்க, என்ன பண்ணி தரேன். ரொம்ப நல்லா வண்டி பார்க்குது, நல்லா இருக்குது, ஓட்டுறது நல்லா இருக்குது, நாங்கள் சொல்ல முடியும். இன்ஜின் நல்லா பக்கமாக இருக்குனா செக் பண்ண தான் தெரியும். வண்டி வாங்க, மெக்கானிக் வைங்க, செக் பண்ணுங்க, நல்லா இருந்தால் எடுத்துங்க, இல்லைன்னா விட்டுருங்க. எல்லாருக்கும் ஒரு வண்டி நான் சொல்கிற வார்த்தை அதுதான், வண்டி எடுத்துகிட்டு போயிட்டோம் அந்த ரிஸ்க்கு நீங்கள் தான் பார்த்துக்கணும். புக்கு சம்மந்தமாக எந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரவணாகாஸ் பொறுப்பேற்றுக்கும். நீ ஒரு வாகனம் வாங்கும்போது அந்த வண்டியோட ரேட்டு, அதோட மாடல் ஒர்த்தா ஒர்த்து இல்லையான்னு வெளில விசாரிச்சிங்க. அதேமாதிரி அந்த பணத்துக்கு அந்த வண்டி ஒர்த்தா அதையும் விசாரிச்சிங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, என்ன பண்ணி தரேன் வந்து பாருங்க வாங்க. டாடா ஏசி 2023 மாடலு, வெறும் 5,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு, 23 மாடல், வெறும் 5,000 தான் வண்டியை ஓடி இருக்கு, 4,90,000 கொடுத்துடலாம் வண்டி. 5,50,000 லோனே கொடுப்பாங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் நல்லா வரும். 23 மாடலு, 490 தான் கொடுக்கலாம். அதேமாதிரி ஒரு சில பேர் வரீங்க, சார் நீங்கள் சொன்ன வண்டி எதுவும் இல்லைன்றீங்க. இப்போ ஒரு வீடியோ எடுத்து ஒரு போகிறதுக்கே ஒரு சிலத்தில் அவர் வீடியோ நிறைய பிஸியாகி வீடியோ போகிறதுக்கே வளாயிடும். அப்போ ஒரு சில வாகனம் முடிஞ்சு தான் இருக்கும். நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்க, என்ன அந்த டைம் என்ன வண்டிகள் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த வண்டிக்கு 2023 மாடல், 490 கொடுத்துலாம், 5,50,000 தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துலாம். மெக்கானிக் கூட்டினாங்க, செக் பண்ணுங்க, என்ன பண்ணி தரேன் வந்து பாருங்க வாங்க. டாடா ஏசி கோல்டு 2022 மாடல், 23 8 மாசம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ், கரண்ட்டு, 490 வரும், தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்துடலாம். மெக்கானிக் கூட்டுவாங்க, செக் பண்ணுங்க, என்ன பண்ணி தரேன் வண்டி வந்து புது வண்டி, ஓடாத வண்டி, சீட்டுக்கு கவரோட பிக்கலை வண்டி, 4 டயரு, கூண்டு கீண்டு எல்லாமே நல்லாயிருக்கும் வண்டி, அருமையான வண்டி வண்டி. 490 வரும், 1,50,000 ரூபா தமிழ்நாடு. அதேமாதிரியே நாங்கள் பழைய வாகனம் தான் விற்கிறோம். மெக்கானிக் கூட்டுவாங்க, செக் பண்ணுங்க, நல்லா இருந்தால் எடுத்துங்க, இல்லைன்னா விட்டுருங்க, வண்டி வாங்காதீங்க. ஒரு சில பேர் என்ன சொல்லுவீங்க, சார் ஓட ஓட செலவு வருது சார், நாங்கள் விற்கிறோம், நான் என்ன பண்ண முடியலரு, ஓட ஓட செலவு வந்தால் விற்கிற டீல் நாங்கள் என்ன பண்ண முடியும். நீங்கள் வந்து செக் பண்ணுங்க, செக் பண்ணி நல்லா இருந்தால் எடுத்துங்க. சப்போஸ் நல்லா இல்லையா விட்டுருங்க. சப்போஸ் நீங்கள் செக் பண்ணிட்டீங்க, மெக்கானிக் வந்து சரியாக செக் பண்ணல, எங்கிட்ட அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்க, வண்டி எடுக்கும்போது ஒரு 100 கிலோமீட்டர் எங்கிட்ட ஓட்டி பாருங்கள். 100 கிலோமீட்டர் ஓட்டி இன்ஜின் இஷ்யூவோ இல்லை ஒரு பெரிய இஷ்யூவோ வந்துச்சுன்னா வண்டி மாற்றிட்டு வேறு வண்டி கூட எடுத்துகிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே என்கிட்ட ஒரு 80 வண்டிங்க இருக்குது, 80 வண்டியுமே என்னோடய வண்டி கிடையாது. ஒரு சில டீலருங்க, ஒரு சில கஸ்டமருங்க விட்டு போவாங்க, நாங்கள் விற்றவங்க பணம் வாங்கி போடுவாங்க. வண்டி வந்து நல்லா செக் பண்ணுங்கள், செக் பண்ணி பார்த்து எடுத்துகிட்டு போங்க. டாடா ஏசி 2014 மாடல், ஒரே ஓனரு, 1 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ், கரண்ட்டு, 2,70,000 வரும், தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்துடலாம். 2,50,000 வரைக்கும் மப்சலில் கொடுப்பாங்க, சென்னையில் 2,70,000 கொடுப்பாங்க. அதே மாதிரி எல்லோரும் ஃபோன் பண்ணுறீங்க, சார் நீங்கள் ஃபுல் லோன் சொல்கிறீங்களே, ஏன் ஃபுல் லோன் வரமாடுதுன்றீங்க. சென்னையில் எல்லா வண்டி எல்லாம் ஃபுல் லோன் கொடுப்பாங்க, மப்சலில் இந்த வருமானம் வராது. சென்னையில் இருக்கிற இன்கம் மப்சலில் கொஞ்சம் கம்மியாக வரும், அதனால் கிரிட்டு கண்டிப்பாக மாறும். இது நாங்கள் மாற்றது கிடையாது, ஃபைனான்ஸ்காரங்களே அதான் சொல்கிறாங்க, அவங்கள அதுதான் சொல்கிறாங்களே. சார் சென்னையில் இருக்கிற இன்கம் வந்து மப்சலில் கிடையாது சார், சென்னையில் வந்து ஃபோர்டரு நிறைய இது ஷிஃப்ட்டு வீடு ஷிஃப்டிங் கண்டினியூவாக லோடு வந்துகிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு டீசல் போக 2,000 தானே கிடைக்கும், ஆனால் மப்சலில் அவ்வளோ கிடைக்காது, அதனால் இன்கம் அவ்வளோ வராது. அப்படின்றதுனால சென்னைக்கும் மப்சலுக்கும் 30-40 ரூபா வித்தியாசம் தான் இருக்கும். சென்னையில் எல்லா வண்டியும் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க, மப்சலில் ஒரு சில ஊரில் மட்டும்தான் ஃபுல் லோன் வரும், ஒரு சில ஊரில் ஒரு 30-40 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். மெக்கானிக் கூட்டினாங்க, செக் பண்ணுங்கள், என்ன பண்ணி தரேன் வந்து பாருங்க. மெகா எக்ஸ்எல் 2018 மாடல்,
வண்டி சோறும் கண்டிஷன். 18 மணியே தெரியல வண்டி. வண்டி கூண்டு, புது கூண்டு, புது டயரு, புது டியூபு, வண்டி ஓடாத வண்டி. 18 மாடலு, 2 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸு. 3,30,000 கொடுத்தலாம். 3,30,000 ரூபாய் தம்மின் அலுவல் பண்ணி கொடுத்தலாம். மெக்கானிக் கூட்டினாங்க, செக் பண்ணுங்க. என்னாலும் வரை என்ன பண்ண பண்ணித்தரேன். உங்களுக்கு ரோடு இருக்கா, ஒர்த் இருக்கா, வாங்குங்க. செக் பண்ணாமல் வண்டி எடுக்காதீங்க. வண்டி செக் பண்ணாமல் எடுக்காதீங்க. வண்டி செக் பண்ணுங்க, நல்லா இருந்தால் எடுத்துங்க, இல்லைன்னா விட்டுருங்க. எந்த டீலரோ எந்த கஸ்டமரோ உங்களை யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. வண்டி வாங்குங்க. நீங்கள் ஒரு 5,000 ரூபாய் சம்பாதிச்சு அவ்வளோ கஷ்டப்படுறீங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு சார் ஓட ஓட செலவு வருது சார், சார் இந்த ரேட்டு ஒர்த்தில் சார், அந்த வார்த்தை தயவு செஞ்சு யாருக்கும் சொல்லாதீங்க. நீங்கள் செக் பண்ணுங்க. முதல்ல ஒரு வண்டி ஒன்று வாங்குறோமா, இப்போ இந்த வண்டி வந்து பார்க்குறீங்க. இதே மெகா எக்ஸலு 2,70 இருக்குது, 2,50 இருக்குது, 3,30 இருக்குது, 3 ரூபாய்க்கு இருக்குது. பழைய வாகனம் பொறுத்த வரைக்கும் விற்கிறவங்களுக்கு தான் ரேட்டு. இவ்வளோ தான், அவ்வளோதான் கணக்கு இல்லை. வண்டிக்கு தகுந்த மாதிரி தான் ரேட்டு. வந்து பாருங்கள் சார், இந்த வண்டி இவ்வளோ நல்லா இருக்குது, இவ்வளோ இருக்குது. வெளில 4 பேர் விசாரிங்க சார். ஒரு 3,30 சொல்கிறாரு. கேசி கீசி ஒரு 10-20 குறைச்சிட்டா கூட ஒரு 3,20, 3,35 வண்டி கொடுப்பாங்க. இந்த 3,15 புது கூண்டு போட்டு மெகா எக்ஸலு ரேட்டு ஒர்த்தா சார், அது 4 பேர் கேளுங்க. அதுக்கப்புறம் வண்டி ஒர்த்தா அப்படின்னு விசாரிச்சுங்க. வண்டி ஒர்த்து, ரேட்டு ஒர்த்து அப்படின்னா அதுக்கப்புறம் பேசி அட்வான்ஸ் கொடுங்க. என்னால் உங்கள் வர என்ன கூட பண்ணித்தரேன்.